श्रीमते वराहदेशिकाय नमः श्रीमते रंगरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदांतरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते वाग्यहाराय महादेशिकाय नमः श्रीमते वगुणभूषणमहागुरवे नमः श्रीतरङ्गवनन्दिनी हेमाब्जनायिकासमेतस्ति देवनाथपरब्रह्मणे नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां मद्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रीरन्दुतोप्पुलितिरुवेङ्कटमुडयान् पारन्दच्चन्नपडमुडुयुळ् ஓர் ஒன்றுதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமடமும் வாழ்வு கட்டப்பொருள் விரித்த காதினியின் அன்வரையின் இட்டப்பொருள் எம்புமின் பொருளை சித்தருதொழும் வேதாந்த தேசிகனை மெகுவார் தங்கள் திருப்பாதாம் உயமடியேன் பற்று கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடனின் பற்று சுத நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹா. நிகாரும் சுவாமி திகாசியனுடைய அற்புத கிரந்தமான கீதார்த்த சங்கிரகம் நாம் 11 பாசுரங்கள் வரையும் பார்த்துருக்கோம். அதிலே 10 அத்தியாயங்கள் அடங்கி இருந்தது. இன்றைக்கு 11வது அத்தியாயம். கீழ் அத்தியாயங்களிலே பெருமாள் எவ்வளவு உயர்ந்த வஸ்து, சுலபத்தில் கிட்ட முடியாதவனாய் இருக்கிறான், அவன் மிகவும் உயர்ந்தவன், அவனை அடைய வேண்டியது ஆத்மாக்களுடைய ஒரு பிராப்தம், சுலபத்திலே அவனை நாம் அடைஞ்சிட முடியாது, அவனை அடைவதற்கு பக்தி ஒரு சாத்தியம்னு சொல்லி அந்த பக்தி எப்படி பண்ணணும், கர்மயோகம் ஞானயோகம் பண்ணி அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்த பிறகுதான் நீ என்னை வந்து அடைய முடியும்னு சாதிச்சார். அவன் சமஸ்த ஜீவாத்மாளுக்கும் சேத்தனாச்சேத்தனத்துக்கும் அவனே எஜமானன், அவன் நிர்தோஷன், ஒருவித தோஷம் இல்லாதவன் சொன்னார். அமலன் அதிபிரான், விமலன், நின்மலன், நீதிவானவன் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அப்படி எண்ணற்ற உயர்ந்த திருக்கல்யாண குணங்கள் நிறைந்த பெரிய பரம்பொருள் அவன். இந்த லோகம் முழுத்தும் நிறைந்து கரந்தெங்கும் பரந்துரன் என்றபடி எல்லாவற்றிலுமே ஒரு சிறப்பையும் இருப்பையும் உண்டு பண்ணி கொண்டு பெருமான் இருக்கான். இப்படிப்பட்ட அவனுடைய மேன்மைகளை மனதில பதிய வைத்துக் கொள் அப்படின்னு சொன்னார். பெருமானே சொன்னார், நாதாண்டா அதில் சாதிச்சார். இதெல்லாம் அர்ஜுனன் பெருமானிடத்திலே கேட்டுட்டு, இதெல்லாம் உண்மையுன்னு தெரிஞ்சுட்ட கிருஷ்ணா, நீ சொன்ன அத்தனையும் உன்னை பத்தி சொன்ன விஷயமா அத்தனையும் உண்மையுன்னு தெரிஞ்சுட்டேன், நான் ரொம்ப நம்புறேன். எனக்கு இதுல ஒரு சாரத்தியம் பண்ணி நீ நின்றுட்டு இருக்க, மனுஷ ரூபமா ஐயோ கிருஷ்ணா நின்றுட்டு இருக்க, நீ உன்னை பற்றி இவ்வளவு சொல்ற, இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல, நீ சம்சயமா இருக்கு எல்லாமே. சாட்சாத் எம்பெருமானான நீரே என் நேதில வந்து இவ்வளவு எளிய வேஷத்திலே நின்று நீ என்னை அறிந்து கொள்வா, என் பெருமளை கேட்டு அதன்படி நடன்னு நீ உபதேசம் பண்ற, எல்லா உலகத்தையும் தாங்குவதும் ஏவுவதும் அவனுக்கே அதீனமாக இருக்கு எல்லாமே அப்படின்னு அந்த அற்புத காரியங்களை நீனே நிறைவேற்றன்னு தெரிஞ்சின்றான். ஆனா அவனுக்கு இப்படிப்பட்ட பெரிய ஒரு மகா வைபவம் நிறைந்த இந்த பெரிய பரம்பொருளை தான் நேரிலே தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை அவனிடத்துல இருக்கு. அந்த ஆவல் தாங்காமல் பெருமானிடத்தை அவன் ஒரு விஜ்ஞாபனம் பண்றான். அப்பா, நெஞ்சு தழுதழுத்து பெருமானிட்ட கேட்கிறான், ஹே சுவாமி, உன்னை பத்தி இவ்வளவு விஷயம் சொன்ன, எல்லாம் சரின்னு தெரிஞ்சுட்ட, எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையேப்பா அப்படின்னு பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறான். இப்ப பாசுரத்தை பார்த்துட்டு நேரம் நம்ம கீதையில பிரஸ்தாபிக்கலாம். எல்லாம் தனக்குருவாய் இலங்கும் வகை தானுரைத்து சொல்லால் அறிந்தது சோராமல் கண்டிட வேண்டுமென்ற வில்லாளனுக்கன்று
மெய்க்கண் கொடுத்திரு வேறுமுண்டோ நல்லாரிகள் காண்பரென்று நவின்றான் நங்கள் நாயகனே அப்படின்னு சாய்ச்சார் சுவாமி தேசிகர். அதாவது 10 அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சுருக்கி சொல்லி இந்த 11வது அத்தியாயத்துல தான் யாரு, தன் குணங்கள் என்னன்ட்டு பிரத்யட்சமா அந்த அர்ஜுனன், அந்த காண்டீபம் ஏந்தி அர்ஜுனன் தரிசிக்க வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ள பத்தி அவன் வாயாலேயே விஷயத்தை வரவழைச்சார். என்னன்னா, முதல்ல 2வது அத்தியாயத்துல சேனையோர் உபயோ மத்திய ரதம் ஸ்தாபய அச்சுதா அப்படின்னு அவன் சொன்னான். என்னன்னா, என்னோட சண்டைப்பட வந்திருக்குவா, யாருன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரமான பேச்சு வார்த்தை இருந்தது. தானேனமோ போரிட போற மாதிரியும், கிருஷ்ணனமோ நமக்கு சாரத்தியம் மட்டும்தான் பண்ண வந்திருக்கிற மாதிரியும் ஒரு எண்ணம் அவன் மனசுல இருந்தது. சேனையோர் வந்து அச்சுதா ரதம் ஸ்தாபையன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டான் பெருமாளுக்கு. பெருமாளும் தான் தாழ்ந்து நின்று அந்த உத்தரவு பணிஞ்சுட்டு பீஷ்மாச்சாரம் முன்னாடி போய் ரெண்டு சேனைக்கு நடுவில் பெருமாள் அந்த ரதத்தை நிறுத்துற இல்லையா, அப்ப இருந்த அந்த மகாரம் என்ன சொல்றது, அந்த அகங்காரமானது பெருமாளை பத்தி தெரிஞ்சு 10 அத்தியாயம் தாண்டி வந்த 11வது அத்தியாயத்துல என்னது, அவன் பெருமாள் தான் எல்லாம் சர்வ சேத்தன அச்சேத்தன ஒரு திருப்சம் கூட நம்ம கிட்ட நமக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் பெருமாளுக்கு சரீரமா இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அந்த அகங்காரம் மறைஞ்சு பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்தனா ரூபமா தன் குரல் தழுதழுக்க பெருமாள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்றான் அர்ஜுன் இந்த அத்தியாயத்துல. ஹே பகவானே, ஆதியிலே ஆதிபூதன் மாதவன் சொன்ன மாதிரி நீ ஆதியிலே இந்த உடம்பே ஆத்மா என்று மயங்கி நான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து வேறுபட்டு நின்றேன்பா. ஆனா நீ என்ன பண்ண, கருணையோட மிகவும் கிருப பண்ணி இந்த யுத்தம் பண்றதுக்கான பெரிய உற்சாகம் கொடுத்த, நீ பண்ணுடா இவன் கர்மயோகம் சொல்லி என்ன உண்மையிலே தேத்தி இந்த ஆத்மா வேறு உடம்பு வேறுன்னு அந்த ஞானத்தை கொடுத்து நான் உஜ்ஜீவிப்பதற்கு ஒரு அனுகிரகம் பண்ணப்பா. இந்த விஷயம் எல்லாத்தையும் 2 அத்தியாயத்திலிருந்து 10 அத்தியாயம் முதல்ல வரைக்கும் நான் தெரிஞ்சுட்டேன், நல்ல உபதேசம் பண்றேன் நீ. ஆனா நான் எல்லாத்தையும் கேட்டுனேன், மனசுல பதிய வச்சுட்டேன், எனக்கு ஆத்மா வேறு உடம்பு வேறு என்ற ஞானம் இப்போ அந்த மயக்கம் போய் நான் தெளிவுபட்டுட்டேன்பா. அதனால எனக்கு வந்து இன்னும் இந்த நீ பிரபஞ்சம்னு சொல்லிட்ட, இந்த பிரபஞ்சத்தை படைச்சது நான் தான் சொல்லிட்ட, நான் ஆதிபூதன் மாதவன் சொல்லியிருக்க, இப்படிப்பட்ட விசேட கல்யாண திருக்குணங்களை உடைய உன்னை நான் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கமல பத்ராட்சா அப்படின்னு சொல்றான். என்னடா ஹே பெருமாளே, இந்த தாமரை புஷ்பம் இதழ் இருக்கு, அதை போன்ற திருக்கண்களை உடைய கிருஷ்ணா, நீண்டவ பெரியவாய கண்கள், செவ்வரையோடிய நீண்டவ பெரியவாய கண்கள்னு ஆழ்வா சாதிச்சார. அது மாதிரி கமல பத்ராட்சா தொத்ததகா கமல பத்ராட்சா அப்படின்னு சொல்லி மகாத்யம் நபி சாவ்யம்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. என்னன்னா, இப்படி எல்லா பிராணிகளும் உம்மிடத்துல உற்பத்தியும் லயமும் என்னாலே விஸ்தாரமாக கேட்கப்பட்டது அப்படின்னா, பவாப்யகி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரசோமயா மயா என்னாலே கேட்கப்பட்டதுப்பா. அதனாலே கமல பத்ராட்சா அந்த மகாத்தம் நிறைந்த திருமேனியை நான் சேவிக்க வேண்டும், அதே போல உன்னுடைய அழிவில்லாத மகிமையும் என்னாலே உன் திருவாக்காலே கேட்கப்பட்டது அப்படின்னு கமல பத்ராட்சான்னு ராமனுக்கும் கமல பத்ராட்சான்னு எடுக்கிறார். அதே மாதிரி இந்த உன்னை சேவிக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம்பா அப்படின்னு சொல்லி கமல பத்ராட்சத்துக்கு சொல்லணும்னா அது ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். அதனால நான் லைட்டா மட்டும் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு கேட்டல. அதனாலே யவமே தத்யதா தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வரா திருஷ்டும் இச்சாமித ரூபம் ஐஸ்வரம் புருஷோகத்தமா அப்படின்னா, ஹே பரமேஸ்வரா புருஷ சேட்டனாகிய கிருஷ்ணா அப்படின்றா, உண்மை நீர் எப்படி சொன்னீரோ அப்படியே உம்முடைய இவ்வளவு சங்கதிகளும், சங்கதினா என்ன, பெருமாள் இவனுக்கு தன்னை பற்றி சொன்ன அத்தனை விஷயங்கள் விஷயாதிகள் அடங்கிய அந்த பகவானுடைய ரூப லாவண்யத்தை
நான் பார்ப்பதற்கு திஷ்டு மிச்சாமி ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான். என்னன்னா, இந்த நீ செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி எப்படி செய்கிறீன்னு பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை. இப்படி செயல்படும் உம்முடைய ரூபத்தை நான் பார்க்க வேண்டும்னு பெருமாள்கிட்ட குரல் தழுதழுக்க அர்ஜுனன் பிரார்த்தனை பண்றான். இப்படி எல்லா வஸ்துவும் உம்முடைய உடம்பாலே நடத்தி காட்ட வேண்டும் பா, நீ என்னென்ன நடத்துறியோ எல்லாத்தையும் நான் பார்க்கணும். எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டி பண்றீர், எப்படி வந்து அதுக்கு சட்டா இருக்கீர், எப்படி அதை காப்பாத்துறீர், எப்படி அவை சம்ஹாரம் பண்றீர், எப்படி அத்தனை வஸ்து ஏவி நீ சொல்ற கட்டளைக்கு கீழ்படிந்து அவா நடக்கிறா, அந்த காரியத்தை நான் பார்க்கணும். இப்படியான உம்முடைய அற்புத திருமேனி பெருமையெல்லாம் உன்னுடைய ரூபத்தில் எனக்கு காண்பிக்க வேண்டும் சொல்லிட்டு அர்ஜுனன் பெருமாள்கிட்ட தன் ஆசையை சொல்றான் பெருமாள்கிட்ட. அதனாலே பெருமாள் வந்து என்ன பண்றார், பிரபுவாயும் யோகேஸ்வரனாயும் உள்ள கிருஷ்ணா, அந்த ரூபமானது என்னால் பார்ப்பதற்கு முடியும் என்று நீர் எண்ணுவீரானால், அதாவது உனக்கு திருவுள்ளம் இருந்தான் அர்த்தம் இந்த இடத்துல, எனக்கு அதை முழுசா பூர்ணமா காட்ட வேணும்னு சொல்றார். ஏன்னா அகங்காரியா இருந்துட்டான் பெருமாள். தன்னை பத்தி சொன்ன போது நீ ஒண்ணும் இல்லடா அற்பப்புழு, எல்லாம் நான் தான் செய்யறேன்னு எண்ணத்தை பெருமாள் முதல்ல பிரதிஷ்ட பண்ணிட்ட. அதனாலே அவன் என்ன பண்றான்னா, இப்பதான் தாசிய பாவம் வருது அவனுக்கு அந்த இடத்துல. அதனாலே பார்ப்பதற்கு நீர் எண்ணுவீரானால், உமக்கு திருவுள்ளம் இருந்தா நீர் எனக்கு அதை கிருப பண்ணி எனக்கு காட்டணும் சுவாமி என்று பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணான். பெருமாள் சாய்கிறார். பகவானுவாச பச்சமே பார்த்த ரூபானி சதசோத சகஸ்ரஜா நானா விதானி திவ்யானி நானா வர்ணாக்கிருதீனி ச அப்படின்னு சாய்ச்சார். அர்ஜுனா நூறு விதமா இருக்கு, ஆயிரம் விதங்களாம் இருக்கு, அநேக விதங்களாம் இருக்கு. இந்த பிரகிருதி சம்பந்தம் இல்லாதவைகளாம் இருக்கிற அநேக விதங்களான வர்ணங்களையும் அந்த ஆச்சாரங்களையும் உம்முடையதா இருக்க என்னோட உருவங்களையும் பார், அதாவது உன்னிடத்தே நான் இருக்கண்டா, நீதி நீயே உள்ள இருக்க, அத்தையும் பார், எத்தனை விதமா இருக்குப்பா, எல்லாவற்றுக்கும் ஆதாரபூதமா இருக்கிற உருவங்களை பார்னு சொல்லி பெருமாள் அவனுக்கு நூறு ஆயிரம் சொல்லிட்டு அதுக்கு மேலேயும் சொல்ற, இதுக்கு மேலேயும் நிறைய இருக்குப்பா, எல்லா வர்ணமும் இருக்கு பார்த்துக்கோ, அந்தந்த ரூபங்களை பார், யுகங்களுடைய வெளுப்பு சிவப்பு மஞ்சள் கருப்பு எல்லாம் எப்படி எப்படி மாறுறதுன்றத ஹே அர்ஜுனா பார் அப்படின்னு. சந்திர சூரியாள் வசுக்கள் அஸ்வினி தேவதைகள் மருந்துக்கள் எல்லாத்தையும் பாருடாங்க. இதுவரை அவன் பார்த்திருக்காத அப்பேற்பட்ட அதிசயம் ஆச்சரியத்தை அநேக வஸ்துக்களை நீ பாரப்பான்னு பெருமாளவனுக்கு கிருப பண்ணி தன்னுடைய ரூபத்தை காட்டுற, அதாவது ஜென்மஸ்தாபரங்கள் அதனோடு கூடிய லோகங்கள் வேறு எதை பார்ப்பதற்கு விரும்புகிறாயோ அதையும் இது என்னுடைய உடம்பிலே ஒரு பாகத்தை இருப்பதாக பாருனா. இது எல்லா வஸ்துவும் சர்வ பிரபஞ்சங்களும் சர்வ சேத்தன அச்சேத்தன வஸ்துகளும் எல்லாம் எப்படி சொன்னா மலை சமுத்திரம் ஜீவாத்மாக்கள் அதன விதில சுத்தல பாதாள லோகங்கள் எல்லாரும் பெருமாளுடைய திருமேனி ஒரு பாகத்துல மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா பெருமாளுடைய திருமேனியானது எவ்வளவு பெருசு இருக்கும் சொல்லுவோம். அழியட சங்கம் வில்லுமட திசை அழியட தண்டும் வாழுமெட அண்டம் மோடையட முடி பாதமெட அப்பன் உழியட உலகம் கொண்டவாரே அப்படின்னு சொன்னார் அம்மாள். அந்த மாதிரி அவன் அப்படி உயர்ந்து நின்றான் பெருமாள் திருவிக்ரமா அவதாரம் பண்ணும் போது. இது எல்லாமே என்ன, எல்லாம் சுருங்கி தௌருண்டா பெருமாள் ஒரு பக்கத்துல போய் தான் உட்காந்துருக்க போறது. அதான் பெருமாள் சாய்கிற, என்னுடைய திருமேனை எவ்வளவு பெருசுப்பா, இத்தனை வஸ்துக்களும் பார்ப்பவை பார்க்கப்படாதவை பார்க்கக்கூடியவை இன்னும் பார்க்க போறவை, இந்த லோகங்களை எல்லாம் சேதனாசேதனங்கள் எல்லாம் ஜங்கமஸ்தாபரங்கள் அதனோடு கூடிய எல்லா லோகங்களும் என்னுடைய திருமேனிட ஒரு இடத்திலே மட்டுமே இருக்கு பார், எல்லாம் ஒரு பக்கம் சைடா இருக்கடான்னு பாக்குற சொல்ற பெருமாள். அது இது உன்னுடைய கண்ணாலே என்னை பார்ப்பதற்கு சக்தி உள்ளவனாக நீ இருக்க மாட்டப்பா, அதனால நான் என்ன சொல்றேன்னா, பெருமாள் என்ன சொன்னார், திவ்யம் ததாமிதே சக்ஷுரகா பச்சமே யோகமைஸ்வரம் அப்படின்னு, உன்னால இது பார்க்க முடியாதுப்பா, அதனாலே இந்த கண்ணோட நீ ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். நான் பெரிய விபு, என்ன நீ பார்க்கணும்னா
ஸ்பெஷலா உனக்கு கண் வேணும் மெய் கண் கூட திருவேறும் உண்டோன்னு சுவாமி தேசிகன் சாக்கிற இந்த விஷயத்தை தான். இந்த விஷயத்த சுவாமி தேசிகன் மெய்க்கண் கொடுத்தான். அவனை பார்ப்பதற்கு உண்டான திவ்ய சக்ஷுவை பெருமான் தன்னுடைய கிருபை என்ற விஷயத்தாலே அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணி அதன் மூலமா பாரு அப்படின்னு, இது என்னுடைய அசாதாரணமான சுவாவம் பான் சொன்னான். அதாவது நான் இந்த உடம்புல ஒரு மூலையிலே எல்லா உலகங்களையும் உனக்கு காட்டுறேன், பார்த்துக்கோ. அவையெல்லாம் இப்போதற்கு உன்னுடைய கண்ணால பார்க்க முடியாது ராஜா. இந்த கண்ணுக்கு அவ்வளவு சக்தி கிடையாது. ஏதோ சில வஸ்துக்களை மட்டும்தான் நீ பார்க்க முடியும், சில அம்சங்களை மட்டுமே கிரகிக்க முடியும், முழுசையும் உன்னால கிரகிக்க முடியாதுப்பா. அதனாலே நான் என்ன பண்றேன், உனக்கு திவ்ய சக்ஷுவை அனுகிரகம் பண்றேன்பா. அதன் மூலமே என்னுடைய இந்த புகுதி சம்பந்தம் இல்லாததும் என்னை பார்ப்பதற்கு தகுந்ததுமான கண்கள், அதை கொண்டு எனக்கே அசாதாரணமான என் சுவாவத்தை பார், என்னுடைய அளவிலாத ஞானம் குணங்கள், அதனுடைய சம்பந்தம், என்னுடைய அளவிலாத எண்ணற்ற விபூதி எல்லாவற்றையும், அதற்குண்டான சம்பந்தத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோப்பான்னு பெருமாள் சொல்லி அவனுக்கு அந்த பார்வையா பெருமாள் இப்படி கொடுக்கிறார். இப்படி சொல்லி பெருமாள் என்ன பண்ண, அர்ஜுனனுக்கு ஞான கண் கொடுத்து தன்னுடைய ரூபத்தை காண்பித்தார். அப்படி இதெல்லாம் இந்த விஷயத்தை காண்பிச்சான்னு சஞ்சயர் வந்து அங்க ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். எல்லாம் இப்படி திருதராஷ்டிர மகாராஜாவே, இதெல்லாம் பெரிய ஆச்சரியம், அர்ஜுனனுக்கு பெரிய பொக்கிஷமாய் பெருமாள் அந்த மெய்கண் கொடுத்து ஈஸ்வரனாகிய தன்னையே பெருமாள் மொத்தமே தன் ரூபத்தை, உத்தமமான ரூபத்தை பெருமாள் காட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிர கிட்ட சஞ்சயர் சாய்க்கிறார். இப்படி பெருமாள் பல முகங்கள், திருக்கண்கள் உடையதா, ஆச்சரியமான பார்வை உடையதா இருக்கான் பெருமாள். அநேகங்களாயும் திவ்யங்களுமான திருவாபரணம் சொன்னவே சொன்னோம், செங்கமலர கலை சிற்றிதழ் போல் விரடுகள் சொன்னோம். அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல ஒரு குழந்தை ரூபானவனே பெருமாள் அவ்வளவு சாத்தியம் இருக்கும் போது இவன் வந்து விபு தன்னுடைய வைபவத்தை காட்டான், அவனை எவ்வளவு திருவாபரணம் சாத்தியம் இருப்பான்னு நம்ம பாத்துக்கணும். திவ்யங்களாயும் அநேகமாய் இருக்கிற உயர தூக்கப்பட்ட ஆயுதங்களையும் பெருமாள் பஞ்சாயுதம்னு சொன்னா, பெருமாள் எண்ணற்ற ஆயுதங்கள் வச்சுருக்கான் பெருமாள். திவ்ய மாலைகள், எத்தனை எத்தனை புஷ்பம், எத்தனை எத்தனை சுகந்தமான பெருமாளுடைய புஷ்ப மாலைகள் சாத்தின்னு, வஸ்திரங்கள் சாத்தின்னு இருக்கான் பெருமாள். அதாவது சந்திரன் சந்தனாதிகள் வாசனை திரவியங்கள், நம்ம என்ன ஒரு ஒரு சென்ட் தான் நமக்கு தெரியும், பெருமாள் எத்தனை எத்தனை சென்ட் இருக்கோ அத்தனை எத்தனை பெருமாள் பூசிட்டு இருக்கார் போல் இருக்கு. எல்லா ஆச்சரியம் நிறைந்ததாயும் ரொம்ப பிரகாசம், முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு நம்மாழ சாதிச்சார். பிரகாசம் தேசு ஒத்தால் இல்லை, இவனை இவனை ஒத்த தேசு யார்கிட்டையும் இல்லை. தேசுனா பிரகாசம் அர்த்தம், ஜோதிஸ் அர்த்தம். அந்த அளவில்லாது இருந்து எல்லா திக்குலேயும் பெருமாள திருவங்கள் அவனுக்கு தெரியுது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு உருவத்தை இதுவரைக்கும் அவன் சேவிச்சது இல்லை, அவனாலும் சேவிக்க முடியாது. அப்படி பெருமாள் இந்த ஆகாயத்துல 6000 சூரியர்கள் உதிச்சா என்ன ஒரு காந்தி ஏற்படுமோ, அது ஒரே காலத்தை உதித்ததாக அர்ஜுனுக்கு தெரியும் விடாக பெருமாள் தனது திவ்ய ரூபத்தை அவனுக்கு, அந்த மகாத்மாவான பெருமாளுடைய திவ்ய ரூபத்தை அவரே தன் திருவண்ணம் வந்து காட்டுற. ஒரே காலத்துல 1000 சூரியர் கிளம்பினா, ஒரு சூரியன் நம்ம மாத்தியானிகம் பண்ணும் போது ஒரு கண்ணை மறைச்சுட்டு இன்னொரு கண்ணால பார்க்க ஒரு செகண்ட் தான் பார்க்க முடியுது. அப்பன்னா 1000 சூரியர் அந்த உதயம் ஆகும் போது என்ன ஒரு பிரகாசத்தை கொடுப்பாரோ, அந்த பிரகாசத்தை அர்ஜுனன் பார்க்கிறான்னா, அதை பார்ப்பதற்கு ஒரு திவ்ய சக்ஷு பெருமாளால் அனுகிரகம் பண்ணப்பட்டிருக்கு, இல்லைன்னா அவனால பார்க்க முடியாது. ஏ பாண்டுவின் மகனானே அர்ஜுனா, இந்த பகவானுடைய சௌரூப விக்கிரகத்திலே அநேகமாக பிரிக்கப்பட்ட எல்லா லோகங்களும் ஏகதேசத்துல தெரியும். கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், அதை மூணு பாகமாக்கி இருக்கான்னு சொல்றா இல்லையா. அதனால கிருதகம் அகதகம் கிருதகா கிருதகம்னு சொல்றா பிரிவா. அப்படி இது எல்லாம் பெருமாள் திருமையில ஏகதேசமா தெரியும், ஒரே இடத்துல தெரியும் இது மொத்த லோகங்கள். அந்த நீல அகலம் கணக்கில்லாத பெருமாள திருக்கைகள், திருக்கண்கள், வயிறு அளவில்லாத பளபளப்பு, அந்த தேஜஸ் கணக்கில்லாத திவ்ய ஆயுதம், இப்படி எத்தனை நகைகள், மாலைகள், வஸ்திரங்கள், சந்திரங்கள், வாசனை திவ்யங்கள், இப்படி எல்லாத்தையும் தன் திருமேனிலே பெருமாள் பார்த்தா எல்லாருக்கும் அனுபவிக்கிற ஜீவம், பிருத்திவி, அந்தரீட்சம், சொர்க்கம், பாதாளம், அதல விதல சுதலம், இப்படி பெருமாள் என்னென்ன வஸ்துக்கள் பெருமாள் படைச்சானோ அத்தனையும் தன் திருமேனிலே பெருமாள், என்னென்ன சொன்னாலோ பெருமாள் பூர்வ அத்தியாயங்களிலே
அத்தனையும் அவனுக்கு அவனுடைய பூர்வஜென்ம சுகிருதமானது சாட்சாத் கிருஷ்ணனே வந்து உபதேசம் பண்ணி அவனை திவ்ய திருப்பியனை அவனே கண் கொடுத்து அவனுக்கு தரிசனம் பண்ணதுக்கு கொடுத்துருக்கானா, அர்ஜுனம் பண்ண பூர்வ புண்ணிய பலனானது ஜாஸ்தி இருந்ததுன்னு நம்ம சொல்லணும். அது மாதிரி ரொம்ப அர்ஜுன் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறான் பெருமாள், ரொம்ப புலங்காக மயி கூச்சம் எறிகிறது அவனுக்கு. புலங்காகமான ரோமங்களை உடையவனாய் கொண்டும் பகவானை தலையிலே சேவித்தும் கைகளை கூப்பிக் கொண்டும் பெருமாள்கிட்ட ஞாபகம் பண்றான், அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, பகவானே உங்களுடைய தேகத்திலே சகல தேவதைகளையும் நான் தரிசிக்கிறேன்ப்பா. அப்படியே கூட்டம் கூட்டமா எல்லா பிராணிகளும் என்ன பண்றது, இந்த 14 லோகங்களும் அடங்கிய பிரம்மாண்டத்துக்கு யஜமானனாகிய பிரம்மாவையும் அப்படியே அந்த பிரம்மாவை வசப்பட்டு நடக்கிற அந்த ஈசனையும் தேவ ரிஷிகள் சப்த ரிஷிகள் எல்லாரையும் பிரகாசமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிற வாசுகி தக்ஷன் வாசுகிதா தக்ஷன் இதெல்லாம் பாம்பு பாம்பு வகை சர்ப்பங்களையும் நான் சேவிக்கிறேன்பான்னு சொல்றான் பெருமாள்கிட்ட. அப்படிதான் என்ன, அவன் பார்க்காத வஸ்துவே இல்லை, அத்தனையும் பெருமாள் காட்டுறான். ஹே பெரிய திருவள்ளுவருடைய கிருஷ்ணா, இந்த ஆகாசம் பூமி இவளுக்கு நடுவில் வியாபிக்கப்பட்டிருக்கு, எல்லா திக்குகளும் வியாபரிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய இந்த ஆச்சரியமான திவ்ய திருமேனி நன்னா இருக்கு ஆனா பயங்கரமா இருக்குப்பா, ரூபத்தை பார்த்து மூன்று விதமான ஜனங்களும் மிகவும் பயப்படுறா, தேவர்கள் கூட்டம் உண்மை பார்த்து பிரவேசிக்கிறத நான் பாக்குறேன், உனக்கு சமீபத்துல ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்கா உன்னை சேவிக்கிறதுக்கு, சிலர் பயந்தவர்களா இருக்காப்பா, ஒரு சிலர் உன்னை கை கூப்பிண்டு சேவிக்கிறவன ஸ்தோத்திரம் பண்ணிண்டே வரா, அதாவது என்ன சொல்றன்னா உன்னை பதிச்சுட்டே வராப்பா, உன்னை வந்து ஸ்தோத்திரம் பண்ணிண்டே வரா, அதாவது ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி வாகனம் சொல்லிண்டே வரா உன்னை சேவிக்கிறதுக்கு, மகரிஷிகள் சித்தர்கள் இவா கூட்டம் கூட்டமா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்லி பூர்ணங்களான ஸ்தோத்திரங்களாலே உண்மை ஸ்தோத்திரம் செய்த நான் பாக்குறேன்பா அப்படின்னு பெருமாளிடத்துல அர்ஜுனன் சொல்றான். இன்னும் நிறைய விஷயம் சொல்லிட்டே வரான் பெருமாள்கிட்ட. இந்த மாதிரி வேற என்ன பாக்குறேன்னு சொன்னா, இந்த திருதராஷ்டிரோட பிள்ளைகள் எல்லாம் இருக்காளு கௌரவ புத்திராள், 100 பேர் கௌரவ இல்லையா, இவன் 5 பேர் தனியா வந்துட்டா பாண்டு புத்திராள். பார்த்தா எல்லாரும் மற்ற ராஜாக்களை கூட்டம் கூட்டங்களோட அவ ஆட்சிக்கு ஆதிக்கு ஆதீனத்துக்கு உட்பட்ட ராஜாக்கள் எல்லாம் நாசமா போறது, இந்த எல்லா திருதராஷ்டிர பிள்ளைகளும் மற்ற எல்லா ராஜாக்களும் என்ன பண்ற அப்படின்னா கூட்டம் கூட்டமா அவரோட யார் போறா எங்க போறான்னா பெருமாளுடைய திருவாயில போய் விடுறான். என்ன பீஷ்மாச்சார் துரோணாச்சார் சூரபுத்திரான கர்ணன் அவனுக்கு அவனு சேனைக்கு உட்பட்ட அத்தனை சேனை பிராதானியங்களும் யுத்த வீரர்களோட பெருமாளுடைய கோரமேற்களை உட்பட்டு விகாரங்களாகி பயங்கரமான அந்த பெருமாளுடைய திருவாய்க்குள்ளே போய் அவசரத்தோடு கூடியவர்கள் நுழைகிறார்கள்னா என்ன அர்த்தம், பெருமாள் அவளுடைய ஜீவங்களா முதல்ல எடுத்துட்டார் பெருமாள், நான் ஆயுதம் எந்த மாட்டேன்னு சொன்ன பெருமாள் தன்னுடைய குதிரை ஓட்டக்கூடிய அந்த சாட்டையால ஒரு சுவட்டு சுவட்டி எல்லாருடைய ஜீவனையும் பெருமாள் பிரிச்சு எடுத்துட்டு அர்ஜுனன் பானத்தால் அடிச்சது வெறும் செத்த உடம்பு தான், அதனாலே ஒரு நொடி பொழுதுல காண யாரையும் காணும் எல்லாம் பல்லு எடுக்குள்ள பெருமாள். அப்பனா இத்தனை சனே பெருமாளை திருப்பல் கொடுக்குற அந்த முத்துப்பக்கில இடையில போய் மாட்டின் உள்ள போறதுன்னா அவனுடைய திருமையனை என்ன எவ்வளோ வியாபிச்சிருவான் பெருமாள்னு அர்ஜுனன் பாக்கிறான். அப்பா இவ்வளவு பெரிய ஒரு ஆய்வர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறான் அந்த இடத்துல. அதனாலே புரிஞ்சு போச்சு அவனுக்கு, அப்பா நான் ஒண்ணுமே பண்ணல எல்லாம் நீதான் பண்ற, ஏற்கனவே பண்ணிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த பயங்கரமான உருவத்தை நீ யார், நீ ஜெகத்கானகன் ஜெகத்ரட்சகன், உண்மை தெரிந்து கொள்ளட ஆசைப்படுறா, உங்களுடைய இந்த செய்கையானது என்னுடைய அறிவிலித்தன்மையை போக்கெடுத்து, அப்பா நீ சொல்லும் தேவசிரேஷ்டனே உமக்கு நமஸ்காரம் அனுகிரகத்தையும் செய்யும் செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்றார் அவன். நீ ஆசிரவத்சலன் உன்னை சேர்ந்தவா இழப்பமானவர்களா இருந்தாலும் அதை நீ பார்க்காமல் உன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு நீ அன்பு காட்டுற, என்னிடத்துல இருக்கும் கணக்கில்லாத அபராத சக்கரவர்த்தி அகமேவ அபராத சக்கரவர்த்தின்னு சுவாமி தேசிகன் சாச்சர், நான்தான் ரொம்ப அபச்சாரங்கள் பண்றவன்னு சொன்ன சுவாமி தேசிகன், அப்ப நம்ம எங்க பாருங்கோ அப்படி சொல்றான் இவன். என்னிடத்துல கணக்கில்லாத அபச்சாரங்கள் நான் பண்ணிருக்கேன் குற்றங்கள் பண்ணிருக்கேன், அதை பாராட்டாமல் எனக்கு இவ்வளவு பிரீத்தியோட சகல லோகங்களையும் அடக்கியாலும் நீ வந்து இந்த தரிசனத்தை எனக்கு நேர்ல காண்பிச்சிருக்கேப்பா, இந்த பயங்கர உருவமான ஒரு விஷயம் பார்க்க சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு என்னன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, அதனாலே பெருமாளே
எல்லா அழியறதையும் பார்த்தேன், எல்லா லோகங்களும் உற்பத்தி ஆறதையும் பார்த்தேன், நீ பிரளய காலத்தை எப்படி காப்பாத்துறன்னு காட்டிட்ட எனக்கு. அதனால அதாவது நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் தான் கொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ எல்லாரையும் முன்னமே கொண்டுட்டு உன்னுடைய பிரயத்தனம் இல்லாமலே துரியோதன முதலான எல்லா ராஜாக்களுடைய சமூகத்தையும் கொல்ல நானே தொடங்கி இருக்கேன் என்று எனக்கு தெரியப்படுத்தும் போதும் இந்த உருவத்தை நீ காட்டுறியா? அப்படி காட்டும் உனக்கு சண்டைக்கு கிளம்புவதற்கு தான் சொல்ற பெருமாள். இதுக்குடா நான் உனக்கு காட்டினேன்னா நீ ஒன்னும் பண்ண போறது, நீ ஒன்னும் ஒரு இந்த போற ஒரு அங்கம் தான், நீ அவ்வளவுதான் செய்ய போறது நாதாண்டான பெருமாள் அவனுக்கு நிரூபிக்கிறதுக்கு பெருமாள் அவன்கிட்ட சொல்ற, இதுக்குதான் உனக்கு நான் சேவை கொடுத்தேன்பா, அதனால எழுந்துடு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சத்துருக்களை ஜெயித்து இந்த பூர்ணமான ராஜ்யத்தை அனுபவி. இவர்கள் என்னாலே முன்பே கொல்லப்பட்டார்கள். அர்ஜுனா அர்ஜுனன் கொண்டான்னு பேர் உனக்கு அந்த பேர் இருக்காதுப்பா, அதனாலே நீ உடனே எழுந்து காண்டிபத்தை கயிறு எடு அப்படின்னு சொல்லி பெருமாள் அவனுக்கு உத்தரவு போடுற. அதாவது என்னால் கொல்லப்பட்ட பீமாச்சார், துரோணாச்சாரியார், ஜயத்ரதன், கர்ணன் இப்படி எல்லா மற்ற யுத்த வீரர்கள்லாம் இருக்காளே, முக்கியமான மட்டும் நீ கொள்ளு, அவ ஏற்கனவே கொண்டுட்ட, துக்கப்படாத, யுத்தம் செய்யாப்பா, யுத்தத்துல சத்துருக்களை நீ ஜெயிக்க போறாய் அப்படின்னு பெருமாள் அவனுக்கு அங்கே அனுகிரக சாதனம் பண்ணி கொடுக்கிறார். பெருமாளை இந்த வார்த்தையை கேட்டு பெருமாளை விழுந்து நமஸ்கரிக்கிறான் அர்ஜுனன். ஏ பெருமாளே, பெருமாள்கிட்ட சொல்றான், மிகவும் பயந்து சொல்றான், மறுபடியும் சேமித்து கைகோப்பி நடுங்கிட்டு தேம்பி தேம்பி சொல்றான், பெரும் பெருமாளே இந்த உம்முடைய கீர்த்தி ரொம்ப பெருசு, லோகமானது சந்தோஷத்தை அடைகிறது, பிரீத்தியும் அடைகிறதுப்பா, அதனால ராட்சசர்களும் உண்மை பார்த்து பயந்து கொண்டு நாலாதுக்கிலும் ஓடுறா, எல்லா சித்தர்கூட்டலும் உண்மை சேவிக்கின்ற, இது நியாயம்தான்பா என்றா, உன்னுடைய மகத்துவமானது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட, ஏ மகாத்மா கிருஷ்ணா, இந்த பெரியவராகி பிரம்மா இருக்கானே அண்ட சராசரத்துக்கும் அவன் பாத்துக்கிறான் இல்லையா, ஆதியாகியும் கர்த்தாவாகியும் இருக்கிற உன் பொருட்டு எந்த காலத்தை கொண்டும் சேவிக்க மாட்டாப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதாவது தேவதைகள் எல்லாம் ஈஸ்வரனாயும் லோகங்கள் எல்லாவற்றையும் இருப்பிடமாக உடையவரானே கிருஷ்ணா, நீர் அழிவில்லாத ஜீவாத்மா, காரதசை காரணதசை காரியதசை காரணதசை இவைகளோடு கூடிய பிரகிருதியும் எந்த பரிசுத்தமான ஆத்மாவானது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் நானு, அவ இரண்டலை காட்டிலும் மேலானதோ அதுவும் நீரே, நீரே ஆதி தேவனப்பா அப்படின்னு, நீரே நீரே அனாதியான புருஷன், ஆதியாகி அண்டமாகி ஒரு அண்டமாகி ஆதலால் சோதியான சோதினி அதுன்மையில் விளங்கினான்னு சொன்ன திருமை செப்பினான். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்திற்கும் மேலான இருப்பிடம் பாணி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பெருமாளை எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்தோத்திரத்தையும் இவன் பண்றான். ஒப்பில்லாத இந்த பிரபஞ்சத்தை உடைய பெருமாளே நீதான், இந்த ஜங்கம ஸ்தாபனங்களுக்கெல்லாம் லோகத்துக்கு அதிபதியான்னு தெரிஞ்சுட்ட, நீ உம்மனே நான் தந்தையாகவும் பார்க்கிறேன், ஆச்சாரியனாகவும் பார்க்கிறேனப்பா, அதாவது ஆழ்வாசனர், தாயாய் தந்தையாய் மக்களாய் மருத்துவமாய் மொத்தமாய் நீயாய் நீ நின்னவாறு இது என்ன நாயங்களேன்னு சொன்னேன் நம்மாழ்வர், அந்த பாசுரம் தான் இந்த இடத்துல சொல்றது. பிதாசி லோகசிய சராசரத்த துவமசிய பூஜ்யத்த குரு கிரியான்னு சொன்னான் அந்த பாசுரத்துக்கு, இதுதான் நீதான் எல்லாம் பண்ற, பூஜிக்கத்தக்கவன் நீ, மூன்று லோகங்களை உண்மை விட வேறாகி உமக்கு சமமானவர் யாரில்லை, உயர்வர உயர்நலம் உடையவன் ஜவனவன், மயர்வர மதிரளம் அருளினன் ஜவனவன், அவனே அயர்வரு வரைகள் அதிபதி அவனவன், அப்படிப்பட்ட அவனுடைய துயரடி சுடரடி தொழுது எழு என் மனனேன் சுட்டு நம்மாழ்வா திருவாய்மொழியிலே முதல் பாசுரத்தில் அனுகிரகம் பண்ண, இதை உத்தேசிதான் பெருமாள் அனுகிரகம் பண்ண. எப்படி திருவாமிடம் பெருமாள் அனுகிரகம் தான் நமக்கு ஆழ்வார் மூலமா நமக்கு கிடைச்சது இல்லையா, அதனாலே பெருமாள்கிட்ட அவன் வந்து சாட்டாங்கமான சரணாகதி பண்றான், நான் சரணாகபண்ணி உடம்பை கீழே போற ஒரு ஸ்தம்பம் தவான முறிஞ்சு கீழே வந்தா எப்படி விழுமோ அதை போல விழுந்து பெருமாள்கிட்ட ஒரு சரணாகதி, ஸ்தோத்திரம் செய்யத்தக்கவனாக இருக்கிற உண்மை அனுகிரகம் செய்யும்படி பிரார்த்தனைப்பா தேவனே, அதாவது பிள்ளைக்கு தகப்பன் போலவும் தோழன் போலவும் நீ பிரியனாகி என் பொருட்டு பிரியனாகி நீர் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், நான் செய்யும் பிழையை பொறுக்க வேண்டும் சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து இங்க பெருமாள்கிட்ட ரொம்ப பெருசளவுல ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை கேட்கிறான். ஏன்னா அந்த திவ்ய ரூபத்தை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஒரு பிரமிப்பு வந்துடுது இல்லையா, பெருமாள் சாய்க்கிறார், அப்பா
நான் வந்து மனுஷ உலகத்துல உன்னை தவிர வேறொருநாள் வேதத்தை அர்த்தத்துடன் தெரிந்து கொள்வது, யாகம் செய்தல், வேதத்தை அத்தியனம் செய்தல், இவை முதலிய காரியங்களால் பார்க்க முடியாதவன், தானம் செய்தாலும் என்னை எவனாலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பார்க்க முடியாத ஒரு வஸ்துவான என்னை உனக்கு நான் காட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ந வேத யஜ்ஞ அத்தியனேக அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வரிசையா சொல்லணே வர, யாராலும் என்ன பார்க்க முடியாது, மனுஷ ஜாதியிலே இந்த விஸ்வரூபத்தை யாராலும் பார்க்க முடியாது. வேற யாரால் பார்க்க முடியுமா நீ நினைச்சுக்க போறா? கடையா, என்னுடைய அனுகிரகத்தாலேதான் அதை பார்க்க முடியும். நான் இந்த யுத்தத்தை நடத்துக்கு உனக்கு முன்னாடி வியாஜியமா ஒண்ணு வச்சிருக்கேன், அதனாலே உனக்கு இந்த லோகமாயை நீக்கிறதுக்கு உன் பயத்தை போக்குறதுக்கு நான் சொல்றேன்பா. அதனாலே இப்படிப்பட்ட பயங்கரமான இந்த ரூபத்தை பார்த்து உனக்கு ஒரு துக்கமும் உண்டாக வேண்டாம், ஒரு மோகமும் உண்டாக வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், பிரீதியோடு எழுந்துரு. மறுபடியும் என்னுடைய பழைய கிருஷ்ணன் அந்த திவ்ய சொரூபத்தை நீ பார்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து தன்னுடைய அந்த பழைய ரூபத்தை பெருமாள் அவனுக்கு காட்டுற. திருப்பி வசுதேவ மகனே கிருஷ்ணனா இந்த மாதிரி சொல்லி மறுபடியும் தன்னுடைய ரூபத்தை பெருமாள் காமிக்கிறார் அவனுக்கு. சத்த சங்கல்பனானிய கிருஷ்ணன் மறுபடியும் பிரசன்னமான ரூபத்தை உடையவராக ஆகி அந்த பயந்து போனான அர்ஜுனன் அவனை தேற்றார் பெருமாள். இந்த இடத்துல திருப்பி அவனை யுத்தம் பண்ண வைக்கிறதுக்கு பெருமாள் பிரயத்தனம் பண்றார். அப்ப அவனுடைய இந்த லோகமாயை மறைஞ்சு அவன் வந்து பெருமாள்கிட்ட அந்த யுத்தம் பண்றதுக்கு திருப்பியும் வந்து அவன் பண்றான். அவன் வந்து அதாவது வில்லாளனுக்கன்று மெய்க்கண் கொடுத்து திதிவருமுண்டோ நல்லார்கள் காண்பரன்று நவீன்றான் நங்கள் நாயகனேன்னு சொல்லி இடத்துல சாய்கிறார். என்னன்னா, ஏ அர்ஜுனா, எவன் எனக்கு ஆராதனமாகிய கர்மாக்களை செய்கிறானோ, என்னையே முக்கியமான பிரயோஜனமாய் உடையவனாய் கொண்டுள்ளானோ, என்னிடத்திலே அதிக பிரீதி, அந்த பக்தி, பக்தி கலந்த பிரீதி, இதர விஷயங்களே என்னை தவிர பற்றி இல்லாதவனாய் இருக்கிறானோ, எப்படி எல்லா பிராணிகளிடத்திலும் துவேஷம் இல்லாமல் இருக்கிறானோ, அவனே என்னை அடைய தகுந்தவன், அவன் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சாய்கிறார். அப்ப தெரிஞ்சுக்கிறான், பகவான் தான் நமக்கு எஜமானன். வேதம் வேதத்திலே சொல்லி அத்தனை காரியக்கிரமங்கள் எல்லாம் அவனுடைய உத்தரவுகள். அதான் ஆக்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம் நம்ம சொல்றோம், உத்தரவுகள். அவைகளை உள்ளபடி செய்ய வேண்டியது நம்முடைய கர்த்தவியம், அதாவது கடமை. இதை நம்ம தவறிட்டோம்னாக்கா பகவான் நிகிரகம், அதாவது நிகிரகம்னா பகவானுக்கு ஒரு கோபம் ஏற்படுறது, இல்ல நமக்கு தண்டனை வந்துடும் என்று ஒரு பயம் வருது. இப்படி ஒரு பயத்துடன் தான் காரியங்களை முறைப்படி செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்றது, அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த இடத்துல மத் பக்தகான்னு சொல்றா, அதாவது பகவானுக்காகவே உமக்கேயாக என கொண்டு மீதேன்னு பெருமாள் அவனுக்கோசரம் தான் நம்மள கொண்டு போறான். இப்படி காரியத்தை செய்து வரும்போது பகவானிடத்தை தாங்க முடியாத ஒரு ஈடுபாடு ஏற்படும். இப்போ வரதன்னா அந்த பிரதேச மனுஷாளுக்கு ஒரு ஈடுபாடு, தெய்வநாயகன் சொன்னா அந்த பிரதேச மனுஷாளுக்கு ஒரு அதீதமான ஈடுபாடு, திருவேங்கடமுடையான்னா அது அவருடைய திருவடத்துல ஒரு ஈடுபாடு. இப்படி அவாவாளுக்கு அந்த ஈடுபாடு இருக்கு, அந்த ஈடுபாடானது அதுவே பக்தியாக பெருமாளிடத்து ஒரு நாள் ஒன்றி கலந்து நிற்கும். அதனால் இடைவிடாமல் பக்தின்னா, அதாவது அப்படின்னா தைலதாரையை போலே பக்தி செய்ய வேண்டும் சொல்றான். அவ எப்ப பார்த்தாலும் ஒண்ணு வரதன் சொல்வா, தேவநாதன் சொல்வா, சீனிவாசான் சொல்வா, இல்லையா? அப்படி அப்படிப்பட்ட பக்தியானது அவன் நாமங்களையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அவன் நாமங்களே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? பெருமாளை ஸ்மரிக்கணும், நித்தியம் பெருமாள் பேரையே சொல்லணும். அதனால்தான் பெரியாழ்வார் சொன்னார், இந்த இடத்துல அப்பா உன் பிள்ளைகளுக்கு வந்து கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் சொல்லி பெருமானுடைய அந்த திருநாமங்களை வைடா, நீ மரிக்கும் காலத்தே உன் பிள்ளைகளை கூப்பிடும் போது அவன் பிள்ளைக்கு அந்த பெயர் வச்சு நீ கூப்பிடுறையே, நாராயணாவா ரிஷிகேஷாவா கூப்பிடும் போது நீ பெருமான மனசார நினைக்காத்தாலும் உன் வாக்கிலிருந்து பெருமான திருநாமானது வரதுப்பா, அதுவே உனக்கு சிரேயச கொடுக்கும்னு சொல்லி நினைச்சுதான் ஆழ்வாராதிகள் பெருமாளுடைய நாரணன் நன்னுமின்னு சொன்னார். அந்த இடத்துல நாரணன் நம்ம ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திரா பிள்ளையை முகில் வண்ணன் பேரிட்டு கோர்த்து உடைத்து குணாலமாடி திரும்பினோ
நாத்தகு நாரணன் தம்மன்னை நரகம் புகாள் நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பெயரிட்டாள் நம்பும் பிம்புமெல்லாம் நாலு நாளில் அடங்கி போம் செம்பரன் தாமரை கண்ணன் பேரிட்டழைத்த கால் நங்ககாள் நாரணன் தம்மன்னை நரகம் புகாள் இப்படி அவன் பேரனை சொன்னாக்கா உனக்கு நரகவாசம் கிடையாது அப்படின்னு ஆழ்வாராதிகள் நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை மனசுலே வந்து தெச்சு வைக்கிறான் நமக்கு. அதனாலே அவன் நாமங்களையே சொல்லிக் கொண்டிருக்க அவன் புகழே பாடிக்கொண்டிருக்கும் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தவபிரானையே தந்தை தாயண்டடைந்த நம்மாழ்வார் சிந்தையாலும் சொல்லாலும் அதான் நினைக்கிறதும் பெருமாள் பேசுறதும் பெருமாள் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் செய்கையினா என்ன அவனுக்கு பண்ண கைங்கரம் பெருமாளுக்கு செய்கையினா அவனே தந்தை தாயன் நடந்த வன்குருபு சடகோபன் சொல்லிட்டு நம்மாழ்வார் சாதிக்கிறேன் இப்படியானது அவனுக்கே நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாராயணனே நமக்கே பரதருவான்னு ஆண்டர் ஆண்டாழ்வாக்கு சத்தியமாகும் நமக்கு இல்லையா வேற ஒருத்தரும் பறை தர முடியாது அதனாலே அவன் நாமங்களை அவன் புகழையே பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அவனே விழுந்து விழுந்து சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு அவனை சேவிக்கணும் மாத்த திருவாராயணம் பண்றோம் இல்லையா என்ன பண்ணணும் சாலகிராமூர்த்திய சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும் அதுதான் நம்முடைய சொரூபம் அங்க மொத்தமும் திரு தரையில படணும் ஃபிளாட்ல அது பண்ண முடியல ஏன்னா சின்ன தளி பொருள் ரொம்ப சின்னதா இருக்கு அதுல இத்தினோண்டு ஒரு பொட்டு பெருமாள் பொட்டு வச்சு ஒரு சின்ன கதவு போட்டு வச்சிருக்கா அங்க என்ன தசைக்க முடியும் சொல்லுங்க இது சாத்திரம் சொல்லியிருக்கு அந்த காலத்துல எல்லாம் விஸ்தாரமா வீடுகள் இருந்தது இண்டிபெண்டன்ட் ஹவுஸா இருந்தது பெருமாள் சன்னதி தனியா வச்சிருப்பா அங்க போய் சேவிச்சு எல்லாம் பண்ணுவா ஆனா சாத்திரம் என்ன சொல்றது இப்படிதான் சேவிக்கணும் ஒரு நியதி இருக்கு நமக்கு அதுதான் இங்க காட்டுற ஒருவனுடைய வீரழிக்காமல் அவனுடைய அவனை பிரிஞ்சிருக்கவே அப்படின்னு ஒரு துடி துடிப்பு மனதிலே வந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் தான் உண்மையான பக்தன் இங்க சாய்க்கிறார் இன்னும் முக்கியமா என்னன்னா யாரையும் துவேஷிக்க கூடாது அதாவது பாகவத அவசாரம் கூடாது பாகவதாரிடத்தை நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் அந்த பாகவதார் ரொம்ப முக்கியமானவர் பாகவதாருக்கு ஒரு நம்ம ஒரு அவதாரம் அவசாரம் பண்ணிட்டா பெருமாள் அதை தாங்கிக்க மாட்டான் நமக்கு தண்டனை நிச்சயம் உண்டு பாகவத அவதாரத்தை பெருமாள் வந்து நீங்க பண்ண நீ என்னதான் பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நமக்கு வந்து பெருமாள் அந்த மன்னிப்பை நாம ஏத்துக்க மாட்டோம் அந்த பகவதாரத்திலே போய் தான் நாம் அவதார க்ஷமாபணம் பண்ணிக்க வேண்டும் அதனால யாரையும் தேசிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது அதனால பெருமாள் வந்து எப்படின்னா அவனிடத்துல தப்பு பண்ணா ஒரு கை கூப்பிட்டா அப்பா மன்னிச்சிடும் சொன்னா பெருமாள் மனசு இறங்கிடுவார் ஆனா ஒரு பாகவதாரிடத்தை நாம் பட்ட அவசாரத்துக்கு பெருமாளிடத்தை மன்னிப்பு கேட்பட்டா அதை பெருமாள் ஏத்துக்க மாட்டார் ஏன்னா அந்த பாகவதாரிடத்தே தான் போய் அவன் திருவுள்ளம் கலக்கமில்லாம இருக்க வேண்டும் தான் பண்ண அவதாரத்தை சொல்லி அவரிடத்தை அவதார க்ஷமாபணம் நாம் பண்ணிக்க வேண்டும் சொல்லி இங்க காட்டுற எல்லாத்தையும் அத எப்படிப்பட்டதான் பெருமாள் எல்லாத்தையும் அவனுக்கு சுட்டி காட்டி தன் விஸ்வரூபத்தை அழகா அற்புதமா எடுத்து காட்டுற எல்லா ஜீவன்களும் பகவானுக்கு உடம்பு என்று தெரிஞ்சின்றான் ஒவ்வொரு ஜீவனும் அவனுடைய அங்கங்கள்னு தெரிஞ்சின்றான் அதாவது பெருமாள் உடம்புலே எப்படின்னு சொன்னாக்கா ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்துக்கு துவேஷம் ஆயிடுமா சொல்லுங்க இல்லையா அதாவது ஒரு அங்கம் இப்ப கை வந்து கண்ணுக்கு துவேஷம் ஆயிடுமா எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு திருமீன் இல்லையா ஒன்றோடொன்று இணைந்துதான் எல்லாம் இருக்கு அதனால பகவானுடைய இந்த உடம்பு அங்கங்கம் ஒவ்வொன்றும் ஜீவனும் பரஸ்பரம் இணைந்திருக்க வேண்டும் தான் சாஸ்திரம் அதனால இப்ப நம்ம நம்ம ஒரு மனுஷா நம்ம ஆத்ல ஒரு மனுஷா பக்கதாதிகாரா மனுஷா தானே அதனால ஸ்தான விசேஷாதிகாரம் சுவாமி தேசன் சாதிக்கும் போது நீ வந்து திவிதேசங்கள்ல இரு அதுக்கு முன்னாடி திவிதேசம் சில சொல்ற அங்க இரு அங்க இருக்காட்டா வேற இடமானது பெருமாள் இருக்க இடத்துல வாசம் பண்ணு அதே முடிக்கிட்டாட்டா முடியாட்டான்னு என்ன பண்ணுன்னு சொன்ன சுவாமி தேசிகன்னா இவன் என்னொருவன் என்று அபிமானிக்கின்ற அதாவது உண்மை அபிமானிக்கின்ற ஒரு வைஷ்ணவனுடைய அவனுடைய சம்சர்க்கத்திலே இரு அப்படின்னு அதாவது நீ இருக்கிற இடமே தான் பெருமாள் இருக்கிற இடம் அப்படி இல்லையா அந்த எவன் ஒருவன் இவை நம்ம 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 மனுஷன் பாய்வன் அப்படின்னு சொல்றா இல்லையா அப்படிப்பட்ட சொல்லவக்கூளுடைய பக்கத்துல போய் நீ பாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பாவதாருடைய பெருமை சொல்ற அந்த இடத்துல என்ன காட்டினார் அமலநாதி வீரான் அடியார்க்கென்ன ஆட்படுத்து மலன் அப்படின்னு சொன்னார் நிமலன் நின்மலன் நீதிவான பண்ணில் மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலவாதம் வந்து என் கண்ணில் உள்ளடவக்கின்றதேன்னு சொல்றதுலே உண்டு அடியாக்கு என்னை ஆட்படுத்த விமலன்னு சொன்னார் எடுத்த உடனே மன்ன திருமண்ணங்குடி ஆழ்வார்
அடியார் சென்னை ஆர்ப்பட லோகசாரங்க மாமனிதோல் வந்த அந்த ஆழ்வாருக்காரு திருப்பாணன் அடியாருக்கு என்னை ஆர்ப்படுத்த கூடியவன், அதாவது அடியாருக்கு தாசபூதனிவன். நம்மளா சொன்னாரு என்ன சார், அடியாரடியா தம் அடியாரடியா தமக்கு அடியாரடியா தம் அடியார் அடியோங்களேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் பெருமாள் சாக்கிறார். அதனால எல்லா விஷயமும் சேர்ந்ததுதான் சரீரம், எல்லா பகவதானும் சேர்ந்தான் பெருமாளை சேவிக்கிறோம் சொல்லி காட்டி இந்த இடத்துல அற்புதமா காட்டுறார். அதனால இந்த இடத்துல விஷயம் என்ன, எல்லாம் தனக்கு உருவன்னு சொன்னார் பாசுரத்துல. எல்லாம் என்னுடைய திருமேனி தான்ப்பா அப்படின்னு சொன்னார். என் திருமேனில அடக்கம்னு சொன்னார். இலங்கும் பகை தானிருத்தி எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னார். சொல்லால் அறிந்தது, நான் சொன்னதை கேட்டுக்கோ, சோராமல் கண்டிட வேண்டும். உன்னுடைய இந்த உணவு என்றால பார்க்க முடியாது, நான் சொன்னதை நான் காட்டுறேன் நீ பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார். இல்லாதது கன்று. அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு மெய்கண் கொடுத்து இது வேறும் உண்டோ, திவ்ய சக்ஷுமையான அனுகிரகம் பண்ணி டேய் பாருடான்னு சொன்னார். இப்படிப்பட்ட திருமேனியை நல்லார்கள் இருக்காளே, அதாவது வேத அத்தியனம் பண்ணி வேதத்தே சொல்லப்பட்ட பூர்வகாண்டத்திலே சொல்லப்பட்ட சகல கர்மாக்களையும் அனுஷ்டிச்சு அதே பகவானுக்கு திருவாராதனமாக கொண்டு அனுஷ்டிப்பவனாயும் சகல கர்மங்களுக்கும் அவனையே பலனாய் கொண்டவனாயும் பகவானிடத்திலே அந்த அன்பு அந்த பக்தி அந்த பக்தி பெருக்கினாலே அவனது கைங்கரியமே கைங்கரியம் என்று இருப்பவனாலேயும் அந்த கைங்கரியம் கிடைக்காட்டா இவன் உயிர் தரிக்க மாட்டான் என்ற ஸ்திதி இருந்தபடியும் பகவானிடமே அன்புடவனாய் இருப்பவளாய் இருப்பவனையும் இந்த சம்சாரத்தை உள்ள அற்ப சுகங்கள் இருக்கே அதிலே கொஞ்சம் கூட பற்றில்லாதவனாய் எவனொருவன் இருக்கானோ தன் துன்பத்திற்கு தானே காரணம். ஐயோ எனக்கு உடம்பு வந்துட்டு இந்த பெருமாள் கண்ணுக்கு பெருமாளுக்கு தெய்வத்துக்கு கண்ணு இல்லையப்பா இப்படி படுத்துறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய கர்மாவானது நம்மளை அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது. பெருமாள் காட்டுக்கு போகணும்னு சொல்லியாச்சு, பரதன் அங்கேருந்து ஓடி வந்தான். அப்பா பெருமாள் காட்டுக்கு போனது எங்க அம்மா வரம் கேட்டது இல்ல, வரம் கொடுத்த தசரனுடைய பாபமும் இல்ல, அவனும் காரணம் இல்ல, இல்ல கௌசல்யா நீ அப்பா சொன்னதை கேட்டு போறேன்னு அழுது நீ அனுப்பிச்சு வச்சாரே அது காரணம் இல்ல, ராவன் போனானே காட்டுக்கு அதுவும் காரணம் இல்ல, என்னுடைய பாபமே காரணம் சொல்லிட்டு பரதாழ்வான் நானேதான் ஆயிடுக அப்படின்னா, நானேதான் ஆயிடுக இந்த மொத்த பாபத்துக்கும் என்னுடைய பாவம்தான் காரணம் சொல்லிட்டு அங்கு காட்டுற பரதாழ்வான் காட்டுற. பெருமாள் கானகத்துக்கு போனதுக்கு நான் தான் காரணம், என் பாவம் அவனை அனுப்பிச்சுட்டுப்பா அப்படி. அத மாதிரி இது என்னுடைய பாவம் நாம் நினைக்கணும், நமக்கு வரும் துன்பத்திற்கு காரணமானது நம்முடைய அந்த கர்மான்னு நினைச்சு இந்த சகல பிராணிகளிடத்திலையும் எல்லாத்தையும் பெருமாள் வசப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஒரு பகைமை உணர்ச்சி இல்லாமல் அந்த அஜானத்தோட அந்த விபரீத ஞானம் நம்மளுடைய அறிவின்மை விபரீதமான ஞானம் எந்த ஞானம் இருக்கக்கூடாதோ அந்த ஞானம் இவற்றின் காரணமானது கர்மா என்னுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி இப்படிப்பட்ட கர்மாவை நான் வெருடன் அறுத்து பகவானையே அனுபவித்துக் கொண்டிருப்பான்ன்றது யாருன்னு கேட்டா நல்லார்கள் காண்பர் என்று சொன்னார் சுவாமி தேசியன். நல்லார் எவரோ, இத்தனை விஷயம் கடைசியில சொன்னானே இத்தனை விஷயம் இருக்கிறவாதான் நல்லார்னு சாய்க்கிறேன், வேற எல்லாரும் இதுல ஒரு மாத்திரை குறைஞ்சாலும் அவ நல்லவர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயத்துல காட்டுறார். இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் பெருமாள் அவனுக்கு காட்டி நீ வந்து நான்தான் இந்த யுத்தத்தை நடத்துறேன்பா, அதனால நீ சோகப்படாதே அர்ஜுனா, எழுந்து காண்டீபத்தை எடுத்து யுத்தத்தை ஆரம்பின்னு சொல்லி இது விபூதி யோகத்திலே பெருமாள் தன் அற்புதமா இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காருல்ல, அவகாசம் இல்லாம சுருக்கமா நான் உபன்யாசத்துல சொல்லிட்டேன். அதனால பெருமாள் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து எழுந்திருப்பா, இதுதான் சர்வேஸ்வரன் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி பெருமாள் அந்த அவனுக்கு எந்த யுகத்திலே எந்த பிறவியிலே பண்ண புண்ணியத்தின் பலனாக அவனுக்கு பெருமாளே ஒரு உபதேசம் ஆச்சாரியனா எழுந்தருளிந்த பீதக பாடப்பிலான் பிரம குருவாகி வந்து என்ற ரீதியிலே அவர் அங்கிருந்து அவனுக்கு அந்த தன்னுடைய தன்னால் சொல்லப்பட்ட தன்னுடைய விஷயங்களுக்கு ஆதாரபூதமாயிருக்கக்கூடிய அந்த திருமேனிய சௌந்தர்யத்தையும் அந்த பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனத்தை அவனுக்கு அனுகிரகம் பண்ணி பண்ணான்னா என்ன, அதுவும் அவனது இன்னருளே அவன் திருவுள்ள பத்தினதாலே அந்த அர்ஜுனனுக்கு அந்த பெரிய பொக்கிஷமான பெருமாளுடைய திருமேனி சேவை கிடைச்சது. அதனாலே நீ எழுந்து
என்ன பண்ணலாம், யுத்தத்தை தொடங்கப்பான்னு சொல்லி பெருமாள் நியமிக்கிறார்டிய. அடுத்த பாசனத்தை நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமத வெங்கடேசாய வேதாந்த குரவே.